ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். கோதுமை மாவு வச்சு எப்பவும் ஒரே மாதிரி சப்பாத்தி போடாமல் இன்றைக்கி புதுவிதமாக கோதுமை மாவுலேயே ரொம்ப சத்தான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இடியாப்பம் கோதுமை மாவுலேயே ரொம்ப சாஃப்டாக கை வலிக்காமல் பிழியறதுக்குண்டான டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் இடியாப்பத்துக்கு ஏத்தமான குருமாவுமே நான் வச்சு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க குருமாவும் கோதுமை இடியாப்பமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி கொதிச்ச உடனே இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் துணி போட்டு 400 கிராம் அளவுக்கு நான் கோதுமை மாவை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது 4 பேர்த்துக்கு இடியாப்பத்துக்கு சரியாக இருந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நான் ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். ஃப்ளேமை ஆனில் வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மாவு வேகிறதுக்குள்ள குருமா ரெடி பண்ணிடலாம். குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, 1 பெரிய பிரியாணியில் நான் சின்னதாக இருக்கிறதுனால 2 போடுறேன், 2 பூசணிப்பூ, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 6 to 7 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா மிதமான சூட்டில் நல்லா வறுத்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே 50% நல்லா வதங்கி வந்தாவே போதும். 2 நார்மல் சைஸ் வெங்காயம், அதையும் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் வெங்காயம் மசாலா எல்லாமே வதக்கி சேர்த்தும்போது நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிடும்போதும் கடிப்படாமல் இருக்கும். தக்காளி விலையும் அதிகமாக இருக்கிறதுனால அளவாக தக்காளி போட்டுட்டோம்னாவே குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 1/2 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 முந்திரி பருப்பு, இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கி அரைக்கும்போது மசாலா நல்லா கெட்டியாக இருக்கும். இது குழம்புக்கு நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். 1-2 நிமிஷம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துடணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதே குக்கரில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 கீத்தல் போட்ட 1 பச்சை மிளகாய், 1 கை நிறைச்ச கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிறதுக்கு நல்லா கலந்துட்டுடலாம். கருவேப்பிலையுமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு. இதில் நான் 4 நார்மல் சைஸ் வெங்காயம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம காய்கறி எதுவுமே சேர்த்த போகிறதில்ல, அதனால் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணினோம் அப்படின்னா அப்படியே வெங்காயம் கரைஞ்சி போயிடும். உங்களுக்கு வெங்காயம் கடிப்படுறது பிடிக்கல அப்படின்னா வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் காய் எதுவுமே சேர்த்தாதனால நான் வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ நம்மளுக்கு வெங்காயம் சாப்பிட்றதுக்கு கிடைக்கும், நல்லா நீட்டு நீட்டமாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். 2 நார்மல் சைஸ் தக்காளி, இதையுமே நான் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வெங்காயம் தக்காளி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்க ரீசன் என்னென்னா நம்ம காய்கறி எதுவும் சேர்த்தாத காரணத்தினால தான். நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இதோட வெங்காயமும் தக்காளியும் நல்லா மர்ஜ் ஆகி ரெண்டுமே நல்லா மசியற அளவுக்கு கலந்துட்டுட்டு வறுத்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் நான் 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றி அதையுமே குழம்புல ஊற்றிடுறேன். குழம்பை நல்லா கலந்துட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பாருங்கள், உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம குழம்புக்கு சேர்த்த வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தியாச்சு. எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் குழம்பு இருந்தால் போதும். இது எல்லாத்தையுமே நான் ஒரு முறை கலந்துட்டுட்டேன். குக்கரை இப்போ மூடி வச்சுட்டு நான் ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். விசில் வரும்போதே பார்த்திங்கன்னா நல்ல வீடே மணக்கும். அந்தளவுக்கு நம்மளோட மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா வரும். குழம்பு ரெடியாகிற டைமில் இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம். கோதுமை மாவு நல்லா வெந்துருச்சு, இதை வேற ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கோதுமை மாவை வேக வச்சனால நல்லா இது போல் கட்டி கட்டியாக இருக்குது. ஆனால் கை வச்சு உதுத்தி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக உதுத்தி விடலாம். கட்டி கட்டியாக இருக்கிற கோதுமை மாவு எல்லாத்தையுமே நல்லா இது போல் உடச்சி விட்டுறலாம். கோதுமை மாவு பார்த்தா அரிசி மாவு போலயே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. சுத்தமாக கோதுமை மாவோட வாசனையே வரல. நீங்கள் சொன்னாதான் தெரியும் இது கோதுமை மாவில் செஞ்ச இடியாப்பம்னு. யாருனாலையும் வாசத்தை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்னதான் கை வச்சு இது போல் உடச்சி விட்டுருந்தாலுமே சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அதனால நான் ஜலடை வச்சு நல்லாவே ஜலிச்சு விட்டுக்கிறேன். அப்போ லாஸ்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகள் கூட நல்லா நீட்டாக உடச்சி விட்டுறலாம். நல்லா சாஃப்டான மாவு நம்மளுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு ஜலிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், கடைசியில் எந்த அளவுக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருக்குதுன்னு. இந்த கட்டிகளையுமே பாருங்க, நான் செஞ்சது போலவே நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஜலடையில் நல்லா இது போல் ஜலிச்சு எடுத்துடலாம். நல்லா சாஃப்டான மாவு கிடைக்கும். மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் உரலில் போட்டு புளியும் போது ஈஸியாக இருக்கும். இடியாப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுறலாம். இப்போவே உப்பு கலந்துட்டுறணும். அப்போ தான் எல்லா மாவுலையுமே சம அளவுக்கு உப்பு நல்லா பரவலாக பரவி இருக்கும். இந்த மாவில் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றணும். நல்லா கொதிக்கிற தண்ணி தான் எடுத்து ஊற்றணும். வார்ம் வாட்டர்லாம் ஊற்றக்கூடாது. தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம். எல்லா மாவுலேயுமே படுற அளவுக்கு சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து எடுத்து நல்லா கலந்துட்டுக்கணும். எப்போ தண்ணி ஊற்றினாலுமே சூடாக இருக்கிற தண்ணி தான் ஊற்றணும். ஆறுனா தண்ணி ஊற்றக்கூடாது. சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இடியாப்பம் புளியும் போது ரொம்ப சாஃப்டாக கை வலிக்காமல் பிழிஞ்சிக்க முடியும். நார்மல் வாட்டர் ஊற்றினோம் அப்படின்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கும், நம்மளால் புழிஞ்சிக்கவே முடியாது. மாவு கொஞ்சமாக ஆறின பிறகு கையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டு நான் மாவை நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். கையில் பிசைஞ்சோம் அப்படின்னா தான் இடியாப்பத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சிக்க முடியும். மாவு இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இல்லை. இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கை ரொம்ப சூடுது அப்படின்னா கொஞ்சமாக நெய் தடவிட்டு நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்த பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா பறை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அரிசி மாவு வச்சு இடியாப்பம் மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே போல் நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக எடுத்துக்கணும். அவ்வளோதான், இப்போவே பாருங்கள் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு பிசையும் போதே பாருங்கள் என்னோடய கையச்சே படுற அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாகிடுச்சு. இப்போ இடியாப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இட்லி பிளேட்டில் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு இடியாப்பம் பிளேட் இருக்குன்னா அதில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இட்லி பிளேட்டில் நெய் தடவி விட்டுட்டோம் அப்படின்னா இடியாப்பம் ஒட்டாமல் ரொம்ப சுலபமாக கலந்து வந்துடும். உங்ககிட்ட இடியாப்பம் பிளேட் இருக்குன்னா இடியாப்பம் பிளேட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கிட்டேயுமே இடியாப்பம் பிளேட் இல்லாதனால நான் இன்றைக்கி இட்லி பிளேட்லேயே செஞ்சு காமிக்கிறேன். இடியாப்பம் புளியறதுக்கு இடியாப்பத்துக்குன்னே தனியாக இருக்கிற சின்ன சின்ன ஓட்டை உள்ள பிளேட்டு இதை இடியாப்பம் உரலுக்குள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுக்கும்போது நல்லா உருட்டி எடுத்துக்கணும். எப்படி உரலுக்குள்ளே போகுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கணும். இதை உரலுக்குள்ளே போட்டுட்டு இப்போ இடியாப்பம் புளிஞ்சு எடுத்துருவோம். எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கை கொஞ்சம் கூட வலிக்கலை, ரொம்ப சுலபமாக நல்லா புளிய முடியுது. ரொம்ப சூப்பராக இடியாப்பத்தோட ஸ்ட்ரிங்ஸ் பாருங்கள், ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் நல்லா கரெக்டாக வருது. கொஞ்சம் கூட கை வலிக்கவே இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் சாஃப்டாக அப்படியே வந்துடுது. கடைசியில் இந்த இடியாப்பம் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது.
நீங்களும் இதே போல் நான் செஞ்ச மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் ரொம்ப சுலபமாக இது போல் இடியாப்பம் பிழிய முடியும். இடியாப்பம் பாத்திரத்தில் தண்ணி கொதிச்ச உடனே நான் 3 இட்லி பிளேட்லேயுமே இடியாப்பம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு 10 நிமிஷம் ஸ்டவ்வை ஆனில் வச்சுட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த டைமில் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு, விசில் வந்து அடங்கியாச்சு. பாருங்கள், நல்ல கமகமன்கிற வாசனையில் சூப்பராக இடியாப்பத்துக்கு தேவையான குருமா ரெடி பண்ணியாச்சு. இடியாப்பத்துக்கு இது போல் குருமா செஞ்சு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இடியாப்பமும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஸ்பூனை வச்சு நான் கழட்டி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக என்னால் கழட்டுக்க முடியுதுன்னு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கோதுமாவை வச்சு இடியாப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடியாப்பம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு இடியாப்பம் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பூ போல் வெந்திருக்குன்ட்டு. ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக ரெடியாயிருக்கு. அரிசி மாவும் கோதுமை மாவுலேயும் பாருங்கள், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் சூப்பராக இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சு. இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளீனாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.